சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் ஒரு புதியதொரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு. நெதன்யாகு இனப்படுகொலையாளர் அப்படிங்கிற வார்த்தையை மெய்ப்பித்து காட்ட சர்வதேச நீதிமன்றத்தில் போய் உக்காந்துருக்காங்க. ரவுண்ட் டூ என்ன நடக்க போகுது? நார்வேங்கிற நாடு இஸ்ரேலுக்கு வணிக ரீதியான உதவியை செய்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற பிம்பமெல்லாம் உடஞ்சி இஸ்ரேலை கீழே டம்முன்னு தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. அப்படி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன? ஹவுதி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவே ஆட்டங்கான வச்சுருக்கு. நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படி என்ன நடந்திருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். வெஸ்ட் பேங்க் ஏரியா, செட்லர்ஸ் அதிகமாக வாழக்கூடிய இடம். செட்லர்ஸுக்கு அமெரிக்காவிலலாம் பெரிய அளவில் தடைகள் இருக்குது. அதே நேரத்தில் எதனால் அவங்களுக்கு அவ்வளவு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கையில் துப்பாக்கியோடு வலம் வரக்கூடிய காட்டு மிராண்டித்தனமான மனிதர்கள். இந்த ஜாம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்கள் சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலிய செட்லர்ஸ் வந்து அந்த மாதிரியான வகையை சேர்ந்தவங்க. பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் தன்னுடைய எதிரியாக நினைத்து, அதுவும் அவங்க பாலஸ்தீனர்களாக இருந்தாங்கன்னா கண்டமேனிக்கு அவங்கள சுட்டு போட்டுருவாங்க. விவசாயிகள் எல்லாருமே ஆலிவ் மரங்கள் அதிகமாக அளவில் விளைவித்த இடங்கள் தான் இந்த வெஸ்ட் பேங்க் ஏரியா. மேற்கு கரை அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அல்ல, அது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. அதை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமித்தவங்களுடைய பெயருக்கு பேர் தான் இந்த இஸ்ரேலிய செட்லர்ஸ். இந்த செட்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக வந்து பாலஸ்தீனத்தினுடைய நிலங்களை பூரா ஆக்கிரமிச்சிருக்காங்க. இவங்களை தூண்டிவிடக்கூடியது இஸ்ரேலுடைய அரசு. அதற்காக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 1000 மேற்பட்ட வீடுகளை பாலஸ்தீனத்தினுடைய ஏரியாக்கள்லேயே கட்டி கொடுக்குறாங்க. வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம், அந்த இடத்துல புதியதொரு கட்டுமானங்களை நிறுவிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனியர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹவுதிகள் அமெரிக்கா கப்பல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இந்த கார்கோ ஷிப்பு வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதில் 3 மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து ஹவுதிகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் இடையில முடங்குச்சே, அதுக்கு காரணம் கூட இந்த செங்கடல் ஏரியாவில் கட்டான இந்த 4 கேபிள் வயர் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹவுதிகள் வந்து அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நாங்கள் உருவாக்கலை அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாகவும் பதிவு செஞ்சுருக்காங்க. பட் அந்த ஃபைபர் கேபிள்களை கட் பண்ணது யாருங்கிற அந்த கேள்விகளுக்கான பதில் இன்ன வரைக்கும் கிடைக்கல. முகமது அஸ்பான் இந்த நபர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த நபர். இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்கே அப்படின்னா ரஷ்யாவில். ஆனால் எதனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விவரம், காஸ் ஆஃப் டெத், அது ரிலேட்டடான விவரங்கள் வந்து எதுவுமே சொல்லப்படலை அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலையும் நிலவக்கூடிய போராகட்டும், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நிலவக்கூடிய போராகட்டும், இதில் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது, இந்தியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இஸ்ரேலில் இறந்து போனார் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில். இப்போது ரஷ்யாவில் இந்தியர் ஒருத்தர், ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்கிற தகவல் வெளியாகிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு. எல்லாரும் நம்பிக்கையோடு துணை புரிவாங்க, இல்லை நம்பிக்கையோடு போர் புரிவாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் எல்லோரும் பயன்படுத்துவாங்க. ஆனால் நாய்களின் துணையோடு போர் புரியக்கூடிய நபர்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒக்கெட்ஸ் வகை நாய்கள் இல்லை அப்படின்னா இஸ்ரேலால் இயங்கவே முடியாது போல், அந்தளவுக்கு ஒக்கெட்ஸ் நாய்களோடய சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் வந்து ஒரு டீம் வந்து போகுது அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒக்கெட்ஸ் நாய்கள் வந்து வாயில் போட்டு போட்டு அதை அனுப்பிச்சி விட்ருவாங்க. கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசர் இருக்கும், ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்லாம் போட்டு விட்டு தான் அந்த நாயை அனுப்பவே செய்வாங்க. ஸோ இதுக்குன்னு ட்ரெயின் பண்ணப்பட்ட நாய்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த நாய்களை முன்னாடி அனுப்பிச்சி விட்டுட்டு தான் இஸ்ரேல் வீரர்கள் பின்னாடி போவாங்க. நிறையா நாய்கள் இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, முன்னாடி போய் அந்த கட்டடத்துக்குள்ளே போகும்போது கட்டடம் வெடிச்சிருது. ஹமாஸுடைய ஒன் ஆஃப் த டெக்னிக் அது. ஸோ இப்படி வந்து இஸ்ரேலி வீரர்கள் நாய்களை வைத்து தப்பித்த காலங்கள் போய் இப்போ நாய்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. ஸோ ஒக்கெட்ஸ் நாய்கள் இஸ்ரேல்லையே இல்லை, ட்ரெயின் டாக்ஸ். அதனால் வந்து இஸ்ரேலி வீரர்கள் போருக்கு போகவே அச்சப்படுறாங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருக்கு. ஆப்கன்லேருந்து ஒரு செல்ஃபி, யாருன்னா ஒரு சுற்றுலா பயணி பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்கன் வீரர்களோடு இருந்து ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரியான ஒரு ஷாட் வந்து ட்விட்டரில் பயங்கரமாக பேச பொருளாக மாறியிருக்கு. நீங்கள் ஆப்கனில் பெண்களை மதிக்கிறது இல்லைங்கிறது தானே உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பெண் ஒருவர், சுற்றுலா பயணி ஒருவர், ஸ்பெயின்லேருந்து வந்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அப்படி நடந்தது ஒரு ஜனநாயக நாட்டில். ஆப்கனில் ஜனநாயகமே இல்லைங்கிறீங்க, ஆனால் அந்த நாட்டில்
ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி தாலிபன்களோடு நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடிய கண்ணியமான காட்சிகள் வெளியாகிருக்கு. அப்போது நாங்கள் வந்து எப்படிப்பட்டவங்கிறத இன்றைக்கி உலக நாடுகள் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஆப்கனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அதை ட்விட்டரில் ட்ரெண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒப்பீடுங்கிறது சரியா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஆப்கனில் இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமையை பேசணும் அப்படின்னா அவங்க பெண்களுக்கு எந்தளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு செய்யலாம். இந்தியர்களை பற்றி அவங்க கேவலமாக பதிவிட்டு தன்னை பெருமையாக பேசுவது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் அது எல்லா இடத்திற்கும் பொருந்தாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பயங்கர சண்டை. என்ன பிரச்சனைனா, ஈரானுடைய எண்ணெய் கப்பல் ஒன்று அமெரிக்கா வந்து அசால்ட்டாக திருடிட்டு போயிட்டாங்க. இதனால் ஈரானுக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டமாயிடுச்சு. இதன் காரணமாக அமெரிக்க கார்கோ ஷிப்பு ஒன்று ஈரான் வந்து பறிமுதல் செஞ்சு வச்சுட்டு விடமாட்டேன் அப்படிங்குது. ஸோ நீ இந்த கப்பலை விட்ட அப்படின்னா இந்த கப்பலை நான் விடுவேன், 1-1 ஈக்குவல் ஆயிரும். ஸோ என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் வந்து டீல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஈரான் கிட்ட மாட்டியிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு வெத்து கப்பல், பட் அமெரிக்கா கிட்ட மாற்றியிருக்கிறது ஈரானுடைய எண்ணெய் கப்பல். ஸோ இதில் ரெண்டுல எது பெருசு அப்படிங்கிறத அமெரிக்காவும் ஈரானும் தான் முடிவு செய்யணும். பாப்போம் வழிக்கு வர்றாங்களா இல்லை சண்டைக்கு வர போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்படாஸ் ஃப்ளாக் அணிந்து ஒரு கார்கோ ஷிப் ஒன்று வருது, அதை INS கொல்கட்டா கப்பல் மீட்கக்கூடிய காட்சிகள், ஏடன் வளைகுடாவில் ஏமன்கள் வந்து அதை கைப்பற்றி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதற்கு பிறகு நம்முடைய INS கொல்கட்டா 21 பணியாளர்களையும் மீட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அங்கே வீரர்களாக நம்முடைய இந்திய வீரர்கள் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், ஏமனில் நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கான பிரச்சனைக்காக அல்ல, ப்ரோ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கான பிரச்சனை. ஸோ சுதந்திர நாடு உருவாகணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையுமே எதிர்த்து சகோதர நாடான ஏமன் நடத்தக்கூடிய தாக்குதலில் இந்தியர்கள் பங்கெடுக்காமல் விலகி வந்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கான புத்திசாலித்தனமாகவும், உலகத்திற்கான நியாயத்தை கிடைப்பதற்காக ஒருவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் சண்டை போட்டுட்டு முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் போய் யாருக்கு இடையில என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பேசிக்கலாங்கிறத நம்ம விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்க்குறது தான் சரியாக இருக்குமே தவிர, அந்த இடத்துல போய் நம்ம விவாதம் பண்ணுறது நமக்கு நம்முடைய ஜனநாயகத்துக்கு அழகல்ல அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்திய வீரர்களுடைய அந்த செயல்பாட்டை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை நம்முடைய மக்களால். சீனா திடுதுப்புன்னு பாசமாக ஒரு குரல் கொடுத்துருக்கு, இனப்படுகொலை செய்யாத இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ பாலஸ்தீன்ல இருந்து முஸ்லீம் அரபு நாடுகள்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான எண்ணெய் வளம் அப்படிங்கிறது ஈரானுக்கு வேணும், ஈரான் மூலியமாக வந்து சைனாவுக்கு பெரிய அளவிலான தேவைகள் நிறைவேறும். இதன் காரணமாக சைனா வந்து இப்போ குரல் கொடுத்துருக்காங்க, யாருக்கு ஆதரவாக அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக. சைனாவினுடைய குரல் வந்து ஒலிக்குமா இல்லை எப்படிப்பட்ட குரலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு மேடையில் வந்து மீட்டிங் நடக்கிற இடத்துல கூட சைனாவினுடைய ஜி ஜின்பிங்கை பார்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து லோன் வாரியர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது தனியாகவே போர் செய்யக்கூடிய வீரன் யார் அப்படின்னா ஜி ஜின்பிங் அப்படின்னு. ஸோ தனியாக போர் செய்யக்கூடிய வீரன் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே வந்து கொரோனாவை பரப்பியவர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. நார்வே புதிய ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்வே நாடு உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி கத்தார் எப்படி மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நார்வேட்டை தான் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாச்சு அவங்க முன்னிலையில். காரணம் என்னென்னா 1967 இருந்த பாலஸ்தீன ஒப்பந்தம் இது எல்லாமே வந்து யார் மத்தியஸ்தம் பண்ணி வச்சானா நார்வே நாட்டுக்காரங்க தான் மத்தியஸ்தம் பண்ணி வச்சாங்க. இப்போது இஸ்ரேலுக்கு அவங்க வணிக உறவை டோட்டலாக முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் இஸ்ரேலுக்கு வந்து எந்த ஒரு கார்ப்பரேட் செக்டர்லேருந்தும் நார்வேலேருந்து பொருட்கள் வந்து இஸ்ரேலுக்கு போகக்கூடாது, ஏற்றுமதியே பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுங்கிறத தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. பெரிய அளவிலான வாழ்த்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. IRGC-யினுடைய கமாண்டர் இஸ்மாயில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, காசாவில் செங்கற்களால் மறுபடியும் வீடுகள் கட்டப்படும், மக்களுடைய சாவி அவர்களுடைய தலையே ஒப்படைக்கப்படும், அங்கே கதவுகள் மீண்டும் கட்டப்படும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு பெரும் கனவோடு உயிர் சேதம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல மீண்டும் உங்களது வீடுகள் கட்டப்படும்னு ஈரான்லேருந்து வந்திருக்கக்கூடிய குரல் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் எப்படி சொல்கிறது, 100க்கும் மேற்பட்ட முறை ஆயுதங்களை எப்படி இஸ்ரேலுக்கு விற்றீங்க அப்படிங்கிறத அமெரிக்க காங்கிரஸ் சபை கேள்விகளாக கேட்டாலும் அதற்கு எந்த விதமான பதிலையும் சொல்ல முடியாது அப்படின்னு அமெரிக்க அரசு சொல்லியிருக்கு.
இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்னென்னா, சவுத் ஆப்ரிக்கா ஐசிஜியில் போய் ரெண்டாவது முறையாக முறையிட்டிருக்கு. ரவுண்ட் டூ அப்படிங்கிறது நடக்குது. என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கே போய் மறுபடியும் முறையிட்டிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலையாளர், நெதன்யாகு அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த போருக்கான முழுமுதற் காரணம், அமெரிக்கா இதற்கு துணை செய்து அப்படிங்கிறது தான் சவுத் ஆப்ரிக்காவினுடைய கோரிக்கை. இதற்காக நிறையா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் ஆகும் இதை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஐசிஜே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ காசாவுக்கான நிதி உதவியும் சரி, உதவிகளும் சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய 12 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அந்த 12 ஊழியர்களுமே யூஎன்ஆர்டபிள்யூவினுடைய ஊழியர்கள் பாலஸ்தீனியர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அமெரிக்கா வச்சு 12 நாடுகள் நிதி உதவியே கிடைக்காமல் போச்சு. இதில் 9 பேர் குற்றவாளிகளாகவே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதி உதவி கிடைக்காமல் அந்த மக்கள் வந்து பசியிலையும் பட்டியலையும் வாழக்கூடிய காட்சிகளையும், கர்ப்பிணிகள் உணவு இல்லாமல் சாகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. பிறந்த குழந்தைகள்லாம் வந்து கதறி அழக்கூடிய காட்சிகளும், ஒரு கட்டத்தில் வந்து அழுக நிற்கும் போது அந்த குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிறத மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் புதைக்கக்கூடிய காட்சிகளும் தான் அரங்கேறுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபை அமைதியாக இருப்பதற்கு பின்னால் மனித நேயம்ங்கிறது மறித்து போய்விட்டது அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து விட்டு, கூடிய விரைவில் வந்து உலகத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னா பாலஸ்தீனத்திலையும் இஸ்ரேல்லையும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை 2-ஸ்டேட் பாலிசியை அங்கீகரிக்கணுங்கிற பெரும் கோரிக்கையை உலக நாடுகளுக்கு முன்வைக்கிறது பிரசாஸ்டிக் நேச்சர். என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.